வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. தனி மனித விடுதலை தற்சார்பில் இருந்து துவங்கியது போல நம்மாழ்வார் சொன்ன மாதிரியே அதை கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இங்க ஒருத்தர். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் வீட்டு தோட்டத்தில் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெரஸ் கார்டனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு கண்டென்ட் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, வாழ்க்கையை சார்ந்தது. இன்றைக்கி அந்த வாழ்க்கையை சார்ந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் வந்து அன்னராமன் மேடம். அன்னராமன், ஓகே சார். நீங்க ஆல்ரெடி நம்மளோட ஷோல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கார்டனிங் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இன்னைக்கு நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, டெரஸ் கார்டனிங் இருக்கு இல்லையா, சோ அதை பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதை பத்தி எனக்கு சொல்றீங்களா நிறைய விஷயம்? ஓகே, டெரஸ் கார்டன் அப்படின்னா என்ன சார்? டெரஸ் கார்டன்னா வந்து சில இப்போ இடம் இருக்கிறவங்க ஃப்ரீயாக அந்த மாதிரி கீழே வந்து தோட்டம் செஞ்சு காய்கறி தோட்டமோ இல்லாட்டி இந்த மாதிரி செடிகளை வைப்பாங்க. இடம் இல்லாதவங்க வந்து இப்போ சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து அவங்க வீட்டு மாடியில் வந்து இதே செடி வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அது வந்து இப்போ வந்து டெரஸ் கார்டன் சொல்லலாம். இதே மாதிரி நெட்டு வந்து இந்த பச்சை நெட்டு அவங்க மாடி மேலே போட்டு மேலே செடிகள்லாம் வளர்க்குறதுக்கு பூச்செடியோ வெஜிடபிள் ஐட்டமோ போகிறதான் டெரஸ் கார்டன் மேடம். ஓகே, டெரஸ் கார்டன் மாதிரி நம்ம வந்து அந்த க்ரீன் மேட் மேலே போட்டுட்டு நம்ம வந்து ஆமாம் அது வந்து வைக்கிறதா? ஆமாம், அது எந்த பிளேஸ்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாடியிலே நம்ம வைக்கலாம், மாடியிலே பண்ணலாம், நல்லா இருக்கும். மாடியிலே அது எதுக்காக நம்ம இதை போடுறோம், மெயின் பர்பஸ் என்ன? இது வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் மேடம், கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். கம்மி பண்ணி சில தாவரங்களுக்கு சில செடிகளுக்கெல்லாம் அதிக வெப்பம் இருந்தால் ஆமாம் ஆமாம் மேடம். ஓகே ஓகே, அதனால நம்ம இது வந்து போடுறதான் நல்லது, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறா? கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இது வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட்க்கு இவ்வளோதான் போடணும் அப்படின்னு ஏதாவது வரைமுறைகள் இருக்கா? அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாதுங்க மேடம். அவங்கவுங்களுக்கு தேவை, நம்ம மாதிரில எப்படி போட்டுக்கலாமோ அந்த லெவலுக்கு போட்டுக்கலாம் மேடம். காய்கறிலாம் இப்போ வந்து வெளியே வந்து வாங்குறாங்க, இப்பெல்லாம் மாடி தோட்டம்னு போட்டோம்னா இந்த மாதிரி டெரஸ் கார்டன் போட்டு காய்கறி வெண்டைக்காய் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே நம்ம உள்ளேயே இப்போ போட்டுக்கலாம் மேடம். நம்மளுடைய அன்றாட வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நம்ம அதுலேருந்தே எடுத்துக்கலாம். டெரஸ் கார்டன் சொல்லி நம்ம ரெடி பண்ணி நம்ம கடைக்குனா போகணும்னு அவசியம் கிடையாது மேடம். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயலில் வந்துட்டு இந்த காய்கறி எல்லாம் நம்ம வந்து இப்போ உழுவுறோம், விதைக்கிறோம் இல்லையா? ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம டெரஸ் வந்து ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஸோ அந்த செடிகள் எப்படி அதெல்லாம் தாங்குது, இங்கே ஏன் நம்ம அதை வந்து செய்யணும்? நம்ம அது வந்து நம்ம வயலில் வந்து நமக்கு இடம் நம்ம வந்து ஜாஸ்தி அதிகமாக இருக்குது மேடம். அதனால் நம்ம வந்து எப்படி நம்ம எப்படி வேணாலும் நம்ம போட்டு சீட்ஸ் போடலாம், அந்த மாதிரி போட்டு நம்ம காய்கறிலாம் எடுக்கலாம். இது வந்து இடம் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்னது இந்த அதே வெப்பம் தானே அங்கேயும் வருது, இதே இங்கேயும் சேம் வருது இல்லை? ஆமாம் மேடம், சில காய்கறிகளுக்கு அந்த மாதிரி காய்கறிகளுக்கு மட்டும்தான் பூச்செடிகளுக்கு சிலவங்க அழகு வைக்கிறவங்க அதிகமா போடுவாங்க. காய்கறி தோட்டம் பண்றவங்களுக்கு இது அதிகமா கூட தேவையில்லை. நம்ம நம்ம அதுக்குன்னு ஒரு பிளாஸ்டிக் தொட்டி இருக்குது, வேஸ்ட் ஆனதெல்லாம் நம்ம உள்ளே மண் போட்டு காய்கறியை வைக்கலாம், இல்லாட்டி நம்ம வெண்டைக்காய் ஏதாவது செடிகள் அந்த மாதிரி காய்கறி தொட்டிலும் வைக்கலாம் மேடம். இது வரைக்கும் நீங்கள் யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்களா டெரஸ் கார்டனிங் வந்து எப்படி நம்ம பண்ணுறதுன்னு உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? கேட்டு போய் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? கேட்டிருக்காங்க மேடம். நான் இந்த மாதிரி பண்ணுங்க, நாங்கள் போய் பண்ணல, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் மேடம். சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே, அதில் என்னெல்லாம் செடி வைப்பாங்க, எப்படி பண்ணணும் அதெல்லாம் நமக்கு? அப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு காய்கறியோ அவங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை அந்த சீட்ஸை வாங்கிக்கிற சொல்லியிருக்கேன் மேடம். மக்களுக்கு வந்து அது பூச்செடிகள் வைக்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா பூச்செடி வாங்கிக்கோங்க, இல்லாட்டி காய்கறி தோட்டம் வைக்கணுமா காய்கறி இது வாங்கிக்கோங்க. ஒரு கவர் பேக் இருக்குது மேடம், அதில் வந்து மினியூர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கீழே அதில் வந்து ஒரு முக்காதுக்கு வந்து செய்முறை அந்த செடிகள் வந்து எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? சொல்லுங்கள். அதை ஒரு கவர் பேக் மாதிரி இருக்குது, இல்லாட்டி அது இல்லைன்னா இந்த பாட் மாதிரி இருக்குது, இல்லாட்டி அதுவும் இல்லைன்னா நம்ம வீட்டில்
எதாவது வேஸ்டானதோ அந்த மாதிரி இருக்கோ நம்ம மண்ணு போட்டு கூட நம்ம பண்ணலாம் மேடம். ஓகே, மண்ணு வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக்ஸ் இல்லைன்னா வேஸ்ட் அந்த அரிசி பாய் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ண சொல்லி. ஆமாம், எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, அது எடுத்துக்கிட்டு அதில் வந்து மெட்டீரியல் அந்த நம்ம மினியூர் போட்டு அதுக்கு மேலே ஒரு 4-5 சீட்ஸ் போட்டு வந்து உரம் போடுவீங்க? ஆமாம். ஓகே, என்ன விதமான உரம் போடுவீங்க? அது ரெட் சாயிலு நம்ம மெனியூர் போட்டுக்கலாம், அந்த விருப்பி காமல் அது கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். ஆமாம் மேடம். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன லேயர் போடுவோம்? அதுக்கு மேலே அது அது போட்டு ஃபஸ்ட்டு அந்த சீட்ஸை போட்டுக்கணும் மேடம். அது அந்த உரம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சீட்ஸ் போட்டுக்கணுமா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். அதுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் அது வந்து கொஞ்சம் ஒரு வாரத்தில் நான் வந்துடும் மேடம், சரியில்லை வந்துடும். அது கொடியாக போட தேவையில்லை. மண்ணு போட அது இல்லை, மண்ணில் தான் நம்ம இருக்கணும் போட்டிருக்கோம். நம்ம அந்த பேக்கில் பள்ளி இல்லை, உரத்தோட மண் இருக்குது. ஆமாம் இருக்கு. ஓகே ஓகே, அதனால் அதில் வந்து சீட்ஸ் மட்டும் போட்டால் சீட்ஸ் மட்டும் போட்டால் போதும். அது நம்மளுக்கு முளைச்சி முளைப்பு வந்துடும். அதுக்கு நம்ம கிரீப்பராக கொடியாக இருக்கிற செடிகளுக்கு கொஞ்சம் நம்ம கம்பி மாதிரி கட்டி விட்டோம்னா புடலங்காய் அவரைக்காயெல்லாம் தொங்குற மாதிரி நம்ம அந்த மாதிரி. இல்லை ஐயா, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இவ்வளோ பெரிய சாக்கு நம்ம எடுக்கிறோம், இல்லை இவ்வளோ பெரிய மண் சாக்கு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு லேயர் என்ன போடுவீங்க? இல்லை ஃபுல்லாகவே வந்து அந்த உரம் கலந்த மண் போட்டு பண்ணிடுவீங்களா, இல்லை லேயர் லேயராக ஏதாவது? இல்லை இல்லை, உரங்கள் தான் மண் போட்டே பண்ணலாம் மேடம். ஃபுல்லாகவே மண் போட்டுருவீங்க, அந்த சாக்கு ஃபுல்லாக போட்டால் அதில் சீட்ஸ் தண்ணி எவ்வளோ அதுக்கு ஊற்றணும்? நமக்கு தேவையான தண்ணி தான் மேடம், நம்ம அதிகமாக ஊற்ற முடியாது. அவன் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, தேவையான அன்றாடு காலை விடுற மாதிரி. இல்லை ஈரம் இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கு தேவையான மட்டும் போட்டால் போதும் மேடம். ஏன்னா சிலது அது வந்து அந்த ரூட்ல வந்து தண்ணி ஸ்டே ஆகி அது வந்து வாடிடும். அதனால அது வந்து கீழே ட்ரை ஏதாவது கீழே வச்சுக்கணும் மேடம். ஒரு ஒரு தட்டு ஏதாவது அந்த நம்ம பூமியில் அந்த நம்ம சிமெண்ட் தரையில் படாத அளவுக்கு கீழே ஏதாவது வச்சுக்கணும் மேடம். அது அது வந்து ரூட் வந்து அந்த சிமெண்ட் தரையில் பட்டுச்சுன்னா அந்த செடியில் வாடிடும் மேடம். ஃபுல்லாக ட்ரை ஆகிடும், காஞ்சிரும். அதுக்காக கீழே அந்த ஈரப்பு தான் எப்பவுமே அந்த வேர் வந்து. சரி, இப்போ சாக்கு பை அப்படின்றதால அது வந்து தண்ணி இப்போ தண்ணி ஊற்றுறோம் இல்லை, தண்ணி அதுக்குள்ளேயே நிற்காதா? எப்படி கீழே வந்து அதுக்கு அது போயிட்டே இருக்கும். அதுக்கு ஹோல்ஸ் நம்ம போடணும். அது 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 ஏற்கனவே ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அது நம்ம அது அது அவங்க சரி, ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் அதுக்கு ஹோல்ஸ் போட்டு வைக்கணும். அதில் ஹோல்ஸ் நம்ம போட்டு வைக்கணும். போட்டு வச்சு இல்லாமல் வச்சா தான் அது வந்து வாழ்றதுக்கான ரீசன், அழுகிறதுக்கான ரீசன் இல்லையா? ஸோ பாருங்கள், அந்த வீட்டில் வந்துட்டு வளர்க்குறவங்க எல்லோரும் வந்து அந்த அந்த பிளாஸ்டிக் தொட்டி இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் தொட்டியில் வந்து ஹோல்ஸ் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு விட்டிங்கன்னா தான் தண்ணி ஊற்றுனா அது தண்ணி நம்ம எக்ஸஸ் ஆனால் கூட கீழே அந்த ஹோல்ஸ் வழியாக லீக் ஆகிடும். அது தண்ணி அப்படியே நிறையா ஊற்றி அதை ஸ்டே ஆனால் மட்டும்தான் வந்து நம்ம செடி வந்து வாடிடும், அதான ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ வேறு கொடிகள்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு ஸ்டிக் ஏதாவது நம்ம கட்டி இந்த மாதிரி வலை போட்டு விட்டோம்னா நமக்கு எடுக்க காய் வந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு பறிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். பறிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கஸ்டமர்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ காய்கறி தோட்டங்கள் நிறையா போயிருக்கா இல்லை? இது காய்கறி தோட்டம் தான் நிறையா போகும். செடிகள் வந்து விரும்ப கொஞ்சம் அழகுக்கு மட்டும் வாங்கிட்டு போவாங்க, ஆனா மாடி தோட்டம் வந்து அதிகமா காய்கறிகள் தான் வைக்கணும், அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து அந்த சைடுல வந்து கார்டனிங் எல்லாம் பண்ணிருப்பாங்க, அதுக்கு அதுக்கெல்லாம் குடுக்குறீங்களா நீங்க? அதெல்லாம் குடுத்துருக்கோம் மேடம். எவ்வளவு அதுக்கு போனா எவ்வளவு சேல் ஆகும்? அது வந்து எப்படி வாங்குவாங்க அவங்க? அங்கே வந்து இந்த பிளான்ஸ் இப்படி வைக்கணும், இந்த இந்த இடத்துக்கு எப்படி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லுவாங்க. நாங்கள் அதுக்கு மாதிரி பார்த்துட்டு நிழல் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் சொல்லுவோம். ஃபுல் சன் வெளிச்சம் வந்துச்சுன்னா அதுக்கு புலவர் ஐட்டமாக வர மாதிரி, புலவர் ஐட்டம் பெரும்பாலும் சன் வெளிச்சம் போகிற மாதிரி இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா புலவர் அதிகமாக கிடைக்கும். நிழல் போகிற மாதிரி இருக்கிற ஏரியாவில் வந்து சில பூ இல்லாத செடிகள் தான் அதிகமாக வரும். அது வந்து கிரீனாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி லொக்கேஷன் கொடுத்து அந்த மாதிரி வச்சு கொடுப்போம் மேடம். நீங்களே அந்த இடத்துல போய் ஐடியா பார்த்து அந்த செடிகளை வைப்பீங்களா இல்லை அவங்க சொல்கிறதுபடி நீங்கள் கொடுத்து? சிலவங்க கம்மியில் விருப்பம் இந்த செடி வைங்க எங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அவங்களுக்கு விருப்பம் மாதிரி வைப்போம். ஒருவேளை நீங்களாக உங்கள் ஐடியா எப்படி வைங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நான் எங்கள் ஐடியா எப்படியும் அழகாக அந்த மாதிரி வச்சு கொடுப்போம். ஓகே, அது எப்படி நீங்கள் வந்து பராமரிக்கலாம்னு நீங்கள் மக்களுக்கு சொல்லுவீங்க, எப்படி அதை பராமரிக்கிறது எங்களுக்கு? அது அது டெய்லி மார்னிங் ஈவினிங்கு தண்ணி விடணும் மேடம். அப்புறம் அந்த காஞ்ச லீஃப்லாம் கட் பண்ணிவிட்டு மந்த்லி ஒரு டைம் அதுக்கு மெனியூர்லாம் போடணும் மேடம். ஓகே ஓகே. ஓ, எவ்ரி மந்த் வந்து அதுக்கு உரம் நம்ம பண்ணணும் இல்லையா? அந்த இது வந்து சில பேர் அந்த ஷேப் எல்லாம் கட் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு ஒரு மந்த்துக்கு ஒரு டைம் அது அந்த புது லீஃப் வரும்ல மேடம், நம்ம என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி பிளான் இருக்கு. நல்லா க்ரோத் ஆனதுக்கு அப்புறமா அது கட் பண்ணலாம். ஆமா ஆமா, நல்லா குறுத்து விடு. சின்னதுல இருந்தே கட் பண்ணாதே நம்ம என்ன சைஸ் கிடைக்குதோ அதை நம்ம கொக்கு மாதிரி பறவை எந்த அதுக்கு மாதிரி நம்ம சைஸ் மாதிரி கட் பண்ணா அது மாதிரி வரும் மேடம்.
ஓகே, இப்போ டெரஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் செடிகள் மட்டும்தான் நம்ம வைக்க முடியுமா, இல்லை மரங்கள் வைக்கலாமா? ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டிலலாம் மாடியிலே வந்து அந்த அரளி செடி அந்த மாதிரி மரங்கள் வைக்கிறாங்க. அரளி செடி வந்து அது நான் சொல்கிறப்பே செடின்னு தான் சொல்கிறேன், அது ஒரு ஸ்டேஜில் வெளியில் நம்ம வச்சுருந்தோன்னா அது மரமாக வளருது. அந்த மாதிரி வந்து வீட்டு மாடிகளில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், அது எப்படி வைக்கலாம், வைக்கலாமா, நல்லதா, இல்லை எப்படி சொல்லுங்க? இல்லை கீழே தான் வைக்கணும், அது வந்து அரளி செடின்றது அந்த கீழே வைக்கிறது தான் நல்லா இருக்கும். சிலவங்க அந்த நமக்கு பழம் கிடைக்கிற மாதிரி பப்பாளி மரம்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் வீட்டில் பார்த்த ஒரு ஒரு டேங்க், ஒன்று இது தண்ணி டேங்க் இருக்குது இல்லையா பேர்லர், அது வச்சு முருங்கை மரம் வச்சுருந்தாங்க. வைக்கலாம் மேடம், அதெல்லாம் வைக்கலாம். அதே மாதிரி அது நல்ல காய் தரும், நல்லா காய் நல்லா தரும். அதே மாதிரி பப்பாளி மரம் வைக்கலாம், அதெல்லாம் நம்ம டெய்லி நம்ம வீட்டுக்கு இப்போ யூஸாக இருக்கும், அதனால அதை அதெல்லாம் வைக்கலாம். வந்து மாடியில் நம்ம மரங்கள் வைக்கலாம், வைக்கலாம் மரங்கள். அதில் வைக்க இந்த மாதிரி பப்பாளி மரம், இந்த செடி முருங்கன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு அஞ்சு ஹைட்டில் அதை காய் காய்க்கும். அந்த மாதிரி இல்லை, ஏன்னா பெரிய மரங்களுக்கு வந்துட்டு நமக்கு பெருசாக ரூட்டு விடும், அப்போ வேர் நல்லா விடுறப்போ அதுக்கு நிறைய மண்கள் மண் வளம் வந்து நிறைய தேவைப்படும். ஸோ மாடியில் வைக்கிறப்போ வந்து அது கொஞ்சம்தான், அதுக்கு நம்ம இவ்வளோதான், ஏன்னா எவ்வளோ நம்ம அந்த பேர்லர் வைக்கிறோம், இல்லை எவ்வளோ அந்த சாக்கு மூட்டை வைக்கிறோம், அவ்வளோதான் இல்லையா? ஸோ அதில் எப்படி அது வரும், இல்லை இந்த அளவு இத்தனை இன்ச் வளரக்கூடிய மரம் அதுல வந்து ஹைபிரிட்னு சொல்லுவாங்க மேடம், நல்லா குட்டை ரகத்திலேயே காய் கிடைக்கிற மாதிரி. பப்பாளி இருக்கு, அப்ப செடி முருகன் சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு சின்ன சின்ன மர வரடி இந்த மாதிரி எல்லாம் உள்ள மேல டெரஸ் கார்டன்ல வச்சுக்கலாம் மேடம். வச்சுக்கலாம் இல்லையா, சூப்பர். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா சீசன் வந்து மழைக்காலம் ஆயிடுச்சு இல்லையா, சோ இந்த மழைக்கா இந்த சீசன் டைம்ல வந்து நம்ம என்ன மாதிரி செடிகள்லாம் நம்ம வந்து வைக்கலாம்? இது வந்து நம்ம காய்கறி மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி ஐட்டம் நிறைய போட்டு வச்சுக்கலாம் மேடம். காய்கறிகள் நிறையா வச்சா இருக்கும், பூச்செடிகள் வைக்கக்கூடாதா? நிறைய பூச்செடி அவங்க அது அதுன்னு பெரும்பாலும் மாடி தோட்டத்தில் வந்து காய்கறி அதிகமாக போடுறாங்க மேடம். காய்கறி தான் அதிகமாக போடுறாங்க இந்த சீசனில். நம்ம எந்த செடி வச்சா நல்லா வரும்? காய்கறி தான் நல்லா இருக்கும், காய்கறி தான். ஓகே, ஸோ இந்த மழை டைமிங் இப்போ வந்துட்டு ரெய்னிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து மாடியில் வந்து நிறைய மாடி தோட்டம் அதுவும் காய்கறிகள் நிறையா உற்பத்தி பண்ணிங்க அப்படின்னா காய்கறிகள் நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அது வந்து கெமிக்கல். ஃபர்ஸ்ட் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க, பூச்சி வந்த கத்திரிக்காய்னா சில பேர் அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க, நானே அதில் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன், அது நல்லதா இல்லை கெட்டதா? அது வந்து அதை எடுத்து போகிறதா நல்லது மேடம். இல்லை அதை நான் கேட்கல, வராமல் பார்த்துக்கிறது நான் ரொம்ப நல்லது மேடம். இல்லை ஆனால் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதான் நேச்சுரலான வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா வெளியில் வந்துட்டு நல்ல கத்திரிக்காயெல்லாம் கிடைக்கும், அதில் பூச்சி வந்துருக்காது, அது வந்து மருந்து தெளித்த கத்திரிக்காய் அது வந்து நல்லது இல்லை. ஸோ இதில் பூச்சி இருக்கிற கத்திரிக்காய் இருந்தால் தான் உங்களுக்கு அது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு நேச்சுரலாக கிடைக்கக்கூடியதுன்றாங்க, அது உண்மையா? உண்மைதான் மேடம், உண்மைதான். ஓகே, அப்போ அது வந்து எந்த ஒரு கலப்படமோ எந்த ஒரு இதுவும் இல்லை இல்லையா? ஓகே, அது வந்து எப்படி நல்லதா இல்லை? இப்போ அந்த செடிகள் செடிகளில் வந்து அந்த இது தெளிக்கிறோம் இல்லையா, மருந்து தெளிக்கிறோம் இல்லையா, மருந்து தெளிக்கிறது வந்து அது எஃபெக்ட் தான் இன்னைக்குள்ளாட்டி பின்னாடி பாதிக்கு தான் செய்ய மாடம். பூச்சி இலைகளை சாப்பிடாத அளவுக்கு இப்ப மருந்து எல்லாம் வச்சிருக்காங்க மேடம், சாணி உரம் சொல்றாங்க, அந்த மாதிரி நம்மள ரெடி பண்ணலாம் மேடம். அது வந்து சாணியை வந்து கொஞ்சம் கரைச்சு அது கொஞ்சம் மக்க வச்சு அது மேல தொளிக்கிற மாதிரி. வெறும் சாணியை மட்டும் கரைச்சு இல்ல, இன்னும் வேற மருந்துல இருக்கு மேடம், அதுல உள்ள மிக்ஸ் பண்ணணும் மேடம். மருந்துகள் தெளிக்கப்படுது, அதை வந்து நம்ம சாப்பிடுறப்போ நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வருது. நீங்க இந்த மாதிரி விஷயத்த எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா இயற்கையாவே அது செய்யறோம் அப்படின்றப்ப வீட்லயே அதை செஞ்சு தெளிக்கிறோம் அப்படின்றப்போ வீட்டுல வளர்க்குறாங்க இல்லையா செடிகள், அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஒரு நல்ல ஒரு சத்தான உணவு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அதனால கேட்டேன், அதுல நீங்க வேற ஏதாவது? அது வந்து அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து அவங்கெல்லாம் செய்ய முடியாது மேடம், அது சின்ன சின்ன ஆமாம் ரொம்ப நாளாக அந்தலாம் டைம் எடுக்கும், அதுக்கு மருந்து வாங்கி தெளிச்சா போதும் மேடம். ஆமாம், நம்ம நர்சரி கார்டன்லயோ இல்லாட்டி அக்ரி விஷயம் நான் வந்து கேதர் பண்ணேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு நுரை இருக்குல்ல, நம்ம துவைக்கிற சோப்பு இருக்குது இல்ல வாஷிங் சோப், அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து நல்லா கரைச்சிட்டு அதை வந்து நம்ம அந்த பூச்சி இருக்கிற செடிகளில் தெளிச்சோம் அப்படின்னா பூச்சியெல்லாம் கொட்டி போயிடுது, அது நல்லதா? நான் பண்ணியிருக்கேன் அது மாதிரி, அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறது இல்லை மேடம், அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ வீட்டில் இருக்கவங்க அதை ட்ரை பண்ணலாம் இல்லைண்ணா?
அது நான் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. உறுதியாக சொல்ல முடியாது. சரி, ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என் வீடு தோட்டத்தில் நிகழ்ச்சியில் இன்றைக்கி டெரஸ் கார்டனிங் பற்றி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ இந்த நிகழ்ச்சி இப்போ நிறைவு பெறப்போகுது. இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயம் எப்படி நம்ம செய்வது, அது வந்து சீட்ஸ் நம்ம எப்படி வாங்குறது, உரங்கள் என்ன மாதிரியான உரங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை பற்றி நமக்கு தெரியாது இல்லையா. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உழவன் செயலி அப்படின்னு ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதோட உங்களுக்கு இந்த மெசேஜ் நான் நினைவுபடுறேன். அண்ட் இதே மாதிரி நாளைக்கு என் வீடு தோட்டத்தில் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் அதன் சைடிங் ஆஃப் சந்திரலேகா. வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள்.